ஒரு பக்கம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வந்து ராதிகா பயங்கரமாக செமையாக வந்து பேசி பாக்கியாவே வாயடைச்சு இன்னொரு பக்கம் ஈஸ்வரிக்கும் வந்து ஒரு கட்டை கொடுத்து விட்டாங்க கரெக்டான விஷயம் தான் அவங்க பேசுனது எல்லாமே இன்றைக்கெலாம் வந்து அதாவது மற்றவங்களுக்கு சொல்லும் போது இனிச்சிச்சு ஊர் பார்க்குறது ஊர் பார்க்குறதுட்டு உங்களை ஊர் பார்த்து வந்து கேவலமாக பேசும்போது அப்படியே வந்து கோபம் வருது அவங்களுக்கு ஒன்று ஊரோட மொத்தமாக ஒத்து வாழுங்க இல்லை அப்படின்னா வந்து தனக்குன்னு மட்டும் தனியாக அந்த ஹிப்போக்ரேட்டாக இருக்காதிங்க தனக்கு வந்தால் ரத்தம் மற்றவங்களுக்கு வந்தால் தக்காளி சட்னியா அப்படின்னு கேட்டு போயிட்டாங்க ஆனால் அதை கூட ஏற்றுக்கிற மனநிலையில் பாக்கியாவில் நம்ம பாக்கியாவை திட்டிகிட்டு இருந்தோம் ஆனால் பாக்கியாவே பரவாயில்லங்கிற மாதிரி விஷயங்களெல்லாம் வந்து பண்ணுறதுக்கு தான் வந்து கோபிநாத் இருக்காரு தன்னை பார்க்க வந்த செடியன் ரொம்ப மனஸ்கஷ்டமாக தானே சரி வாடா ஒரு பெக்கை போடுற வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டார் கதை வந்து திருப்பி திருப்பி எங்கே போகிறத தெரியாமல் ஒரே வட்டத்தை சுற்றுதுன்னா இப்போ வந்து கோபி குடிக்க மாட்டேன்னு முடிவு பண்ணால் அவர் பையன் குடிக்கிறாராமா அது கோபி ஹெல்ப் பண்ணுறாராமா பேசி வந்து ஒரு மேனேஜரை தூக்கிட்டதுனால என்ன தூக்கிடுவாங்கன்னு பயந்து அவர் குடிக்கிறாரு குடிபோதையோடு வந்து அவரை வந்து வீட்டுக்கு கூட்டி வர கூட்டினதுக்கப்புறம் எல்லாத்துக்காரும் அந்த குடும்பம் தான் அந்த குடும்பத்தில் இருக்கவங்கலாம் நிம்மதி கொடுக்க மாட்டேங்க அவனுக்கு இந்த குடும்பத்திற்குலாம் பிரச்சனை இருக்கனால தான் குடிச்சிட்டாருன்னு அபாண்டமாக போய் சொல்கிறாரு கோபி அவருடைய ஆஃபீஸில் பிரச்சனை ஆஃபீஸில் தான் எனக்கு பயத்தை கொடுக்குது எனக்கு வேலை போயிவிடுவோம்னு பயமாக இருக்குது வேலைக்கு அப்ளை பண்ணால் எங்கேயும் வேலை கிடைக்கலன்னு அவர் சொன்னார் ஆனால் வெக்கமே இல்லாமல் குடும்பத்து மேலே படிபோடு வீட்டில் எல்லா பொண்ணுங்களுக்கும் தான் வந்து உடம்பு சரியில்லாமல் இருக்கு இல்லை மனசு கஷ்டமாக இருக்குது பிரச்சனைகள் இருக்குது நாங்கள்லாம் என்ன குடிச்சு குடிச்சிட்டா இருக்கோம் நீங்கள் மட்டும் குடிச்சிட்டு வந்து அதுதான் வந்து ஒரு மன ஆறுதலுக்காக குடிக்கிறோங்கிறீங்களே வெக்கமாக இல்லை அப்படின்னு கேட்டு நீ எல்லாம் முதல்ல ஒரு அப்பான்னு சொல்லிக்கிறதுக்கே உனக்கு தகுதி இல்லை முதல்ல வீட்டை விட்டு வெளில போயா அப்படின்னு பலர்னு விடாத குறையாக வந்து இவன் வந்து பாக்கியாக பேச பேச போகிறாங்க ஆனால் அப்பையும் வந்து கோபி என்ன பண்ணுவார்னா அந்த வார்த்தைகளில் இருக்க உண்மையை புரிஞ்சுக்க மாட்டார் அவர் என்ன பண்ணுவார் அப்படின்னா வந்து எப்படி இன்றைக்கி வந்து ராதிகா பேசின வார்த்தையில் உண்மையை வந்து பாக்கியா புரிஞ்சிக்கலையோ அதே மாதிரி இவர் புரிஞ்சுக்காம பாக்கியாவை பழி வாங்குறேன் பாக்கியாவுடைய மொத்த பிஸ்னஸையும் காலி பண்ணுறேன் அவங்க அதுக்கப்புறம் வெளில நடமாடவே கூடாது அவங்க தலை குனிஞ்சு தெரியணும்னு சொல்லிட்டு ஏற்பாடுகள் பண்ண போகிறார் அந்த பக்ரீத் ஆடற வச்சு அந்த ஆனந்த் ஏதோ பெருசாக பிளான் பண்ணுறாரு அதை சீக்கிரமாக கண்டுபிடிச்சா அவர் துரத்த போகிற சம்பவங்கள் நடக்க போதாங்கிறது ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்த கதை எதை நோக்கி பயணிக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குது இது நடுவில் ரஞ்சித் வந்து அதாவது பழனிச்சாமியாக நடிக்கிற நடிகர் ரஞ்சித் அவர்கள் வேற வந்து பிக் பாஸுக்கு போக போகிறாருன்னு கிட்டத்தட்ட உறுதியாகிடுச்சு அவர் உள்ளே போயிட்டார்னா அப்போ அந்த வேறு வேச்சும் பண்ணுவாங்களா அதை வச்சு என்ன ட்ராக் போகுதுங்கிற கேள்விகள் வேற வருது ஓவராலாக எப்படி பார்த்தாலும் இந்த சீரியல்னா ஆறு மாதம் போகிறதுக்கு அளவுக்கு கண்டென்ட் இருக்க மாதிரி தெரியல உங்களுக்கு என்ன தோணுதுங்கிறத சொல்லுங்கள் தேங்க்யூ